தபிலர்மலை ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி வெங்கரையில் இருந்து வந்திருக்கிறோம். மல்லி திரைப்படத்தை சிறு நாடகமாக நடித்து காட்டுகிறோம். மல்லியாக ஸ்ரீசாலினி, குக்குவாக ரக்ஷனா, மல்லியின் சித்தியாக பிரதிஷ்கா, கதை சொல்லும் பாட்டியாக விதர்சனா, மருத்துவராக தன்யா, குக்குவின் தந்தையாக அபினேஷ் கண்ணா, மருத்துவரின் உதவியாளர் கிஷோர், மயில்கடவுளாக பிரதீஷ், லெட்டர் மாமாவாக திகீஷ், வேட்டைக்காரர்களாக கிஷோர்ராஜ். சந்தோஷமா இருக்க. எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கா பாட்டி, அதனால தான் பாட்டி நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். சரிம்மா. பாட்டி பாட்டி சொல்லுமா மல்லி. என் ஃப்ரெண்டு குக்குக்கு வாய் பேச முடியாது, வாய் பேச வைக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி சொல்லுங்க பாட்டி. வாய் பேச வைக்கிறதுக்கு வழியா? நம்ம ஊர் மயில் மரத்தாண்ட சாமிய வேண்டிக்கிட்டீனா, ஒரு நாள் முழுக்க கண் முழிச்சு வேண்டிக்கிட்டீனா அவர் ஒரு நீலக்கல் தருவாரு. நீலக்கல்ல மாலையா கோத்து குக்கு கழுத்துல போடுமா, பேசிடுவா. ஐதீகம் அது, நம்ம ஊர் ஐதீகமா? அப்படியெல்லாம் அங்க போயிடாத, முதல்ல நீ வீட்டுக்கு போ. சரிங்க பாட்டி. மல்லி எங்க போயிட்டு வர? சாப்பிட்டியா? போட்ட சாப்பாடு அப்படியே இருக்கு, சாப்பிடாம எங்க சுத்திட்டு வர? நான் என் ஃப்ரெண்ட குக்கு பார்த்துட்டு வர போனேன் சித்தி, நான் காலையில சாப்பிட்டேன் சித்தி. போய் சொல்லாத, போட்ட சாப்பாடு அப்படியே இருக்குது. இப்படிலாம் சுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதி அனுப்பிச்சு விட்டுருவேன். சரிங்க, அப்படிலாம் எதுவுமே பண்ணிடாதீங்க சித்தி. சரி போய் சாப்பிடு போ. சித்தி சித்தி, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேக்கணும். சொல்லு என்ன கேட்க போற? மயில் மரத்தாண்ட போனா மயில் கடவுள் ஒரு ராத்திரி ஃபுல்லா கண் முழிச்சு வேண்டிக்கிட்டா ஒரு நீலக்கல் கொடுப்பாராமே, அது வந்து யார்கிட்ட இருக்கோ அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். உண்மையா சித்தி? உனக்கு யார் சொன்னா இதெல்லாம்? எனக்கு மயில் மோயாப்பட்டி தான் சித்தி சொன்னாங்க. மோயாப்பட்டி அது சொல்றதெல்லாம் பொய்யா? அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு அங்கெல்லாம் சுத்திட்டு இருந்தா வெளுத்து விட்டு ஒழுங்கா ஊட்டோட இருக்கணும். சரிங்க சித்தி. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மல்லி, நீ எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கேங்க லெட்டர் மாமா. சரி, எங்க அப்பா ஊர்ல இருந்து என்ன அனுப்பிச்சுட்டாரு? ஊர்ல திருவிழா வருதான், மல்லிக்கு புது டிரஸ் வாங்கிட்டு வர்றேனாரு.
அதே மாதிரி அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு சமத்தா இருக்க சொன்னாரு சரி இல்லற்று மாமா எங்க அம்மாக்கு நீங்க படிச்சு காமிச்சிங்களா படிச்சு காட்டிட்டமல்லிய சரி அதுல என்ன எழுதி இருந்துச்சு அதுலயும் அவர் சொன்னதுதான் மல்லி எழுதி இருந்துச்சு தீர்விழா வருது மல்லிக்கு புது டிரஸ் வாங்கி தரேன்னாரு சரிங்க லெட்டர் மாமா நான் போயிட்டு வரேன் மல்லி மல்லி நின்னு என்னதுங்க லெட்டர் மாமா ஐ புத்தகம் எவ்ளோ அழகா இருக்கு இந்த பேனா ஐ பேனா நீ சொல்றா எதுக்கு லெட்டர் மாமா இது இதெல்லாம் உனக்கு நான் லெட்டர் மாமா கொடுத்த gift இதுல உனக்கு தேவையான நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்கு இது நீ டெய்லியும் படிக்கணும் சரியா சரிங்க லெட்டர் மாமா சரி நான் போயிட்டு வர மாமலி ஆ சரிங்க லெட்டர் மாமா வாயா 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 வா யா வாடா சரி நம்ம போய் சாமி கிட்ட போய் வேண்டிக்கலாம் ஐ மயில் கடவுள் நீ என்ன எதுக்காக கூப்பிட்ட எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கா அவளுக்கு வாய் பேச முடியாது வாய் பேச வைக்கிறதுக்கு நீங்க நீலக்கல் கொடுத்தீங்கனா அவளுக்கு மாலையா கோத்து அவ கழுத்துல போட்டா அவ பேசிரோ அதனால நீங்க நீலக்கல் கொடுங்க சாமி ரொம்ப ரொம்ப நன்றி சாமி அவ்வளோ அழகா இருக்கு
இங்க வா. உன்ன நான் இங்க வர கூடாதுன்னு சொல்லி இருக்கேன்ல, அதுக்கு அப்புறம் எதுக்கு வந்த? நான் குக்கு கழுத்துல மாலை போடணும். நான் குக்கு கழுத்துல மாலை போடணும். நீ முதல்ல போ. பக்கர் போ. நீ வரந்ததெல்லாம் போடு. குது முதல்ல தண்ணி எடுங்க. தண்ணி இங்கயே படுத்து தூங்க, நான் போய் கொண்டு வரேன். யாங்க அப்புறம் சாவு குடிக்கிறீங்க? ஐயோ கொஞ்சம் தண்ணி வேற அங்க வச்சா எந்திரி போய் இதவே நடந்து நடிக்க வேண்டியது. இத நீ போட்டு கேட்டேனா மயில் கடவுள் கிட்ட நான் வேண்டி வாங்கிக்கிட்டேன். நீ போட்டு கேட்டேனா நீ பேசி பேசிடுவ. நான் வரவேணான்னு சொன்னல, அதுக்கு அப்புறம் எதுக்கு மறுபடியும் இங்க வந்த? குக்கு கிட்ட தான் பேச வந்தேன். எதுக்கு குக்கு கிட்ட பேச வந்த? போ. ஐயோ குக்கு உனக்கு என்னாச்சு? குக்கு உனக்கு என்னாச்சு? ஐயோ எங்க தண்ணி? குக்கு உனக்கு என்னாச்சு? பார்வையாளர்களை பரவசப்பட வைத்த இந்த மழலைகளின் நாடகம் எங்கிருந்து வந்தது தெரியுமா? மல்லி என்கிற சிறார் திரைப்படம் குறும்ப